என்னடி அத்த பிரீத்திகா என்ன போருக்கா போறா? காலேஜுக்கு தானே போறா? யார் இல்லைன்னா அப்புறம் எதுக்கத்த இப்படி சோகமா உக்காந்துருக்கீங்க? நீ வாய மூடு, எங்களுக்கு தெரியும். ஆமாமா, ஏன் சோகமா இருக்க? நான் என்னமோ இப்பதான் காலேஜுக்கு போறதாட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாமா பிரீத்திகா, எது என்னமோ தெரியல. நீ ஊர்ல இருந்தா கூட ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனா வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு ஊருக்கு கிளம்புனா மனசு சங்கடமா இருக்குமா? அம்மா, இன்னும் மூணே மாசம்தான். அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துருவேம்மா. சரி சரி பிரீத்திகா, உன் அன்னிக்காரி சொன்ன மாதிரியே அடுத்த மூணு மாசம் நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உன்னால என்ஜாய் பண்ண முடியாது. ஏம்மா? அதான் அத்த, ஏன் என்ஜாய் பண்ண முடியாது? காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா படிக்கிற வேலையும் இல்ல, அசைன்மெண்ட் ஒர்க் அப்படின்னு எந்த ஒர்க்குமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். ஆனா நீங்க என்னமோ என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. எல்லாம் காரணமாத்தான். ஆமா பிரீத்திகா, அம்மா உனக்கு இப்பவே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? இன்னும் மூணு மாசம் இருக்கே. அது ஒரு ஓரமா கிடந்துட்டு போகுது. இப்பல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சாத்தான் நல்ல மாப்பிளையா மூணு மாசத்துக்குள்ள கிடைக்கும். மூணு மாசத்துக்குள்ள நீ காலேஜ் படிப்ப முடிக்கிறியோ இல்லையோ அம்மா உனக்கு கல்யாணத்தை முடிச்சிருவேன். எதுக்குமா இவ்ளோ அவசரம்? அவசரமா? நீ படிக்கிறேங்க உன்ன இம்பிட்டு நாள் நான் தள்ளி போட்டேன், இல்லாட்டி என்னைக்கோ முடிச்சிருப்பேன். சரி சரி அதெல்லாம் விடு பிரீத்திமா, அது அம்மாவோட பொறுப்பு. அம்மா உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேன்னு. அப்புறம் பிரீத்திகா, பஸ்ல சூதானமா போகணும். பக்கத்துல இருக்கவங்க நல்லவங்களாட்ட தெரியுறாங்கன்னு உன் பாட்டுக்கு நீ வாயெல்லாம் குடுக்க கூடாது. சரிம்மா. பேக் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்மா. எவளையும் நம்பி வச்சுட்டு போக கூடாது. பஸ்ல எவ எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட கூடாது. புரியுதா? புரியுதுமா. எப்பப்பெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துட்டு போறனோ அப்பப்பெல்லாம் நீங்க இததானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதானே, இங்க வரே, ஜால்ரா போட்டதெல்லாம் போதும். பிரீத்திகாக்கு கொடுத்து விட, முறுக்கும் சீடையும் சுட்டு வச்சேன்ல, போ அத ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு வா. அத்த, டிஃபன் பாக்ஸ்க்குள்ள முறுக்க முழுசா போட முடியல. அப்படின்னா உடச்சு போடு. எப்படியும் உடச்சுதானே திங்க போறா. போ. சரிங்க அத்த. பாரு பிரீத்திகா, அம்மா இடுப்பு வலியோட உனக்கு ஒசரம்தான் முறுக்கும் சீடையும் சுட்டு வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல போய் கண்டவளுகளுக்கெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காத. உன் ஃப்ரெண்டு ஜனனிக்கு வேணா கொடு. ஏன்னா ஜனனி அவங்க அம்மா செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து உனக்கு குடுக்கறாள்ல, அதனால அவளுக்கு மட்டும் கொடு. வேற யாருக்கும் குடுத்துக்கிட்டு அலையாத. பாத்திரமா ஏதாவது இடத்துல ஒளிச்சு வச்சு தின்னு. சரிம்மா, நான் யாருக்குமே குடுக்கல. என்ன பிரீத்திகா, ரெடியா? போலாமா? அண்ணா நான் ரெடி. அடே பிரீத்திகாவ பஸ் ஏத்தி விட்டுட்டு மறக்காம எனக்கு போன் போட்டு சொல்லு. சரிம்மா. அப்புறம் பிரீத்திகா, நீ ஹாஸ்டல் போய் சேர்ந்ததும் உன் ஃப்ரெண்டுக யார் போனையாவது வாங்கி எனக்கு போன் போட்டு சொல்லு. சரிம்மா, நான் ஹாஸ்டல் போனதுமே உனக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். ஆமா, இப்படி அடுத்தவங்க போனை வாங்கி பேசுறதுக்கு பிரீத்திகாவுக்கே ஒரு புது போன் வாங்கி கொடுத்துடலாமே. அதெல்லாம் எப்ப அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்க போனை வச்சுக்கிட்டு கண்டவனா லவ் பண்ணிக்கிட்டு தெரியுதுக. போதாத குறைக்கு வீட்லயே இருந்து வீடியோ கால் பண்ணி எல்லாம் பேசுதுக. என் பொண்ணு பிரீத்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. இருந்தாலும் இப்போதைக்கு அவளுக்கு போன் தேவையில்லை. எப்ப வாங்கி கொடுக்கணுமோ நான் அப்ப வாங்கி கொடுத்துக்கறேன். அத்த இந்தாங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். பாத்து பத்திரமா போமா. அண்ணி வரேன். சரி பிரீத்திகா. சரி நீ போய் வேலையெல்லாம் பாரு, நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். யோ இந்தாயா. என்ன அம்சு? நான் ரோசாலியக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் அம்சு? வேலையெல்லாம் செஞ்சுட்டு போ. நீ ரோசாலியக்கா வீட்டுக்கு போனா பொறணி பேசிக்கிட்டு பொழுது சாஞ்சதும் தான் வருவ. யோ ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேயா. அடுப்புல ஏதோ வச்சிருக்க போல் இருக்கு. ஆமையா, நீ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க அத கொஞ்சம் கிண்டி விடு. ஒரு அரை மணி நேரத்துல அது நல்லா வத்திரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன்னா. சரிடி. மறக்காம பாத்துக்க, நான் வரேன். என்ன இவ, அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு தான் போனா? அப்புறம் எதுக்கு அரை மணி நேரத்துல அடுப்புல இருக்கதை ஆஃப் பண்ணிருங்கிறா சாணியம் முடிச்சவ. என்னைய ஏமாத்திட்டு போயிட்டா. இந்த பொம்பளைங்க எல்லாம் புறணி பேச போனாங்கன்னா ஏன் இம்பிடு நேரம் ஆக்குறாங்கன்னு தெரியல. கடைக்கின்னு பொம்பளைங்க போனா சீக்கிரம் வந்ததா சரித்திரமே இல்ல. என்ன மகா, எங்களைதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? இல்லக்கா, இப்பதான்க்கா பிரீத்திக்கா போறா. நான் அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உக்காருங்கக்கா. மகா இப்ப சொல்லு. அதான்க்கா பாவம் பிரீத்திகா, அவளை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. என்ன மகா, பிரீத்திகா மேல என்ன திடீர்னு இம்புட்டு பாசம்? பாசம் எல்லாம் இல்லக்கா, பிரீத்திகா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு எங்க அத்தையே பிடிக்காது. காரணம், எப்ப பாரு எங்க வீட்டை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மட்டம் தட்டியும் பேசுவாங்க. அதனாலதான் அவங்களை எனக்கு பிடிக்காது. ஆனா பிரீத்திகா ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க அத்தைக்கு போயி எப்படி இவ்வளவு நல்ல பொண்ணு பிறந்தானேன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன்க்கா. ஆமா ஆமா, நீ சொல்லும் போல அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுமா. பாவம் காவ, படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறா போல. ஆனா எங்க அத்தை இப்பவே அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருச்சு.
அத அவகிட்ட சொல்லவும் ரொம்ப வருத்தப்பட்டா. ஆமா மகா, கல்யாணம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் தான் அதிகமா இருக்கும். அத சொல்லு மொத. ஆமாமா, பிறந்த வீட்டுல நமக்காக எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா புகுந்த வீட்டுல நாம எல்லாருக்காகவும் விட்டு கொடுக்கணும். பொம்பளைய தலையெழுத்து எப்படி மாறுது பாத்தியா, பாதிகாலம் அங்க மீதிகாலம் இங்கன்னு. அதனாலதான் பிரீத்திகாவும் வருத்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லக்கா, எனக்கு அப்படி தோணல. என்ன மகா சொல்ற? எங்க அத்தை பிரீத்திகாவுக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆச்சு. ஆமாமா, இது தெரிஞ்ச கதை தானே. ஆனா அப்பெல்லாம் கூட அவ படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. ஆனா இப்போ அவ முகத்துல ஒரு தெளிவே இல்லக்கா. வேற ஏதோ அவ மனசுக்குள்ள இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. மகா, ஒருவேளை லவ்வா இருக்குமோ? உட கூறுகட்டாம்ஸ், லவ் கிவுன்னு ரோசாலி வீட்டுல உட்காந்தே பேசிக்கிட்டு இருக்கிற. ரோசாலிக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? மறந்துட்டேங்கா. மகா, அப்படி பிரீத்திகா யாரையாச்சும் லவ் பண்ணிருந்தாலும் உங்க அத்தா கண்டிப்பா அந்த பையனுக்கு பிரீத்திகாவை கட்டி கொடுக்கவே மாட்டா. அதனாலதான் பிரீத்திகாவும் சொல்ல முடியாம தவிக்கிறாளோ என்னமோ. பாப்போம்க்கா என்ன நடக்குதுன்னு. சரிக்கா, எங்க அத்தை தூங்கிக்கிட்டு இருக்காங்க, பாத்திரம் நிறைய இருக்கு, அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள கழுவணும், இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. சரிம்மா, பின்ன என்ன, போய் கழுவு, நாங்க அப்புறமா வாரோம் என்ன. ம், சரிக்கா. ஹாய் ஜனனி. வாடி வா, ரொம்ப நேரமா எனக்கு பசிக்குது. இப்பதான் உன்ன நினைச்சேன், கரெக்டா வந்துட்ட. நம்ம போய் சாப்பிட்டுட்டு வருவோமா? வேணாம் ஜனனி, எங்க அம்மா எனக்கு புளிசாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு கொடுத்திருந்தாங்க. ஹை, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், நீ சாப்பிடலையா? சந்தோஷத்துல பசிக்கவே இல்லடி. சந்தோஷமா? அப்படி என்ன சந்தோஷம்? நாளைக்கு மண்டே. அடியே, நாளைக்கு நம்ம மேம் டெஸ்ட் சொல்லிருக்காங்க. அத நினைச்சு என் வயிறே கலக்குது. அந்த பயத்துலதான் புக்கையே தொடாத நானு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பயம் எல்லாம் எனக்கும் இருக்கு ஜனனி. ஆனா நாளைக்கு நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம்ல. யாரு? மறந்துட்டியா? ஏய் லூசு, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ விஜய பத்தி தானே பேசுற? ஆமா, அவரை பத்தி தான். அடேங்கப்பா, ஏன் முன்னாடியே இப்படி வைக்கப்படுற? நாளைக்கு அது உன் லவ்வ சொல்லுவியா மாட்டியா? சத்தியமா, என்ன நடந்தாலும் நாளைக்கு அவர்கிட்ட என் லவ்வ சொல்லிருவேண்டி. மத்த நாள்லாம் நான் வீட்டுக்கு போனா கட்டுன்னு லீவு முடிஞ்சு மண்டே வந்துரும். ஆனா இந்த தடவை 2 நாளுங்கிறத எனக்கு 2 வருஷம் மாதிரி இருந்துச்சு. எப்ப மண்டே வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி வா, நம்ம சாப்பிட்டு படுப்போம். தூங்கி எந்திரிச்சா நீ எதிர்பார்த்த மண்டே வந்துரும். ஜனனி சீக்கிரம் எந்திரி, டைம் ஆச்சுடி. இப்போ டைம் என்னடி? 6:30 ஆயிருச்சு. அடியே, காலேஜுக்கு 8:30 தானடி இங்கிருந்து கிளம்புவோம். இப்பயே எழுப்பி விடுற, என்ன ஒரு 7:30 எழுப்பு போ. ப்ளீஸ் ஜனனி, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகலாம், எந்திரி. மறுபடி படுத்துறாத. நான் படுத்தா மட்டும் அப்படியே நீ என்ன தூங்க விட்டுருவ பாரு. இப்போதாண்டி புரியுது, லவ் பண்றவங்க கூட என் ஃப்ரெண்டா இருக்க கூடாதுன்னு. ஜனனி நீ தாராளமா பேசு, நீ என்ன பேசினாலும் நான் கேக்குறேன். ஆனா எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டே பேசு, சீக்கிரம் போலாம். சரி சரி. என்ன ஜனனி, அவரை காணோம்? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை நம்ம சீக்கிரமா வந்துட்டோமோ? நீ சொல்றதும் சரிதான், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ன, இன்னும் காணோம், ஒருவேளை வரமாட்டாரோ? காலேஜுக்கு வேற லேட் ஆயிடுச்சு பிரீத்திகா. என்ன ஜனனி? காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு பிரீத்திகா, நம்ம போகலாமா? ப்ளீஸ் ஜனனி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ப்பா. பிரீத்திகா, அது வந்து எனக்கு அவரு வருவாருன்னு தோணலப்பா. ஏன் அப்படி சொல்ற? அவரு தான் சொன்னாரே, நீ ஃப்ரைடே மட்டும் அவரை பார்க்க வரலனா அதுக்கப்புறம் அவர் உன்னை எப்பவுமே பார்க்க வரமாட்டேன்னு சொன்னாரே. ஆமா இல்ல? பிரீத்திகா, காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் வா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கலாமே. இல்லடி, பஸ் போயிரும், பஸ் விட்டுட்டா கஷ்டம். ஜனனி, நான் காலேஜுக்கு வரல, நீ போ. ஹே பிரீத்திகா, நில்லு. பிரீத்திகா, ப்ளீஸ் டி, அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னாலதான், எல்லாமே என்னாலதான். நீ எதுவுமே பண்ணலையடி. எதுவுமே பண்ணாததுதான் தப்பு ஜனனி, நான் அன்னைக்கே அவரை பாத்திருக்கணும். இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. அன்னைக்கு உங்க அண்ணன் சொல்லாம கொல்லாம காலேஜுக்கு வந்துட்டாரு, அதனால நம்மளும் மறந்து அவர் கூடயே போயிட்டோம். இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இல்ல இல்ல ஜனனி, அவர் என்கிட்ட லவ் சொன்னப்பவே நானும் அவர்கிட்ட என் லவ்வ சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டது என் தப்பு தான்.
ஈவினிங் வந்து சொல்லிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி சொல்ல முடியாம போச்சு. நான் வரலேன்னதோ அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்ல, இதெல்லாம் நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குடி. பாரு பிரீத்திகா, அன்னைக்கு நம்மளால அவரை பார்க்க முடியல, அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுல்ல. அதே மாதிரி இன்னைக்கு அவர் வராததுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா வருவாரு, நீ கவலைப்படாத. எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும், அப்பதான் என் மனசு ஆறும். என்ன பண்றது, இப்பவே பார்க்கணுமா? அவரை எங்கன்னு போய் தேடுறது? அட்ரஸ் தெரிஞ்சாலும் உனக்காக நானே போய் கூட்டிட்டு வந்துருவேன். போன் நம்பர் இருந்தா கூட வீடியோ கால் பண்ணிருக்கலாம். இப்ப எப்படி அவரை பாக்குறது? சூப்பர் ஐடியா, அவரை பாக்குறதுக்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா சொல்றேன், நீ முத எந்திரிச்சு உக்காரு. இப்பவாவது சொல்லு ஜனனி, என்ன ஐடியா வச்சிருக்க? அவரோட சொந்த ஊரு அட்ரஸ்னு எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல, பேரை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி ஃபேஸ்புக் தான். இன்னைக்கு எப்படியாவது ஒன்னு அவர்கிட்ட பேச வைக்கணும், அதுதான் இன்னைக்கு என்னோட லட்சியமே. என்னாச்சு? எனக்கு என்னமோ கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லன்னு தோணுது. ஏன் ஜனனி? ஏன்னா விஜய்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க, அவரோட ஃபுல் நேம் தெரிஞ்சா ஒருவேளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவர் ஃபுல் நேம் என்னவா இருக்கும்? விஜய் ஆண்டனியா இருக்குமோ? இருக்காது. அப்பனா விஜய் ராகவனா இருக்குமோ? இல்ல இல்ல, அவருக்கு இந்த பேரு செட் ஆகாது. அப்படின்னா விஜயலட்சுமியா இருக்குமோ? ஏண்டி கோபப்படுற? விஜயலட்சுமிங்கிறது பொண்ணு பேரு, அவரோட உண்மையான பேரு விஜய பிரகாஷ். அப்படி வா வலிக்கு. எனக்கு அவர் பேரு தெரியும், ஓ வாயால அவர் முழு பேரை கேட்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். போ ஜனனி, இப்ப பாரு உனக்கு விளையாட்டு தான். பிரீத்திகா, ஃபேஸ்புக்ல அவர் நம்பரையே கொடுத்துருக்காரு. அப்படியா ஜனனி? அப்ப அந்த நம்பருக்கு இப்பவே கால் பண்ணு ப்ளீஸ். சரி சரி, பொறு பண்றேன். இந்த ஃபோன் வேற. பிரீத்திகா, அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ கொடு ஜனனி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். யார் அது திருப்பி திருப்பி கூப்பிடுறது? ஹலோ 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 ஹலோ, யாரு? நமக்கு இருக்க பிரச்சனையில இந்த போன் வேற ஹலோ ஹலோன்னு சொல்லி இரிட்டேட் பண்றாங்க. என்னடி பேசினாரா? இல்ல. ஏன் சிரிக்கிற? பின்ன போன் எடுத்ததுல இருந்து ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா யாரு பேசுவா? அப்புறம் என்ன பேசுறது? முதல்ல அது விஜய் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் நீ யாருன்னு சொல்லிருக்கணும். ஹலோ சொல்றதுக்கே இப்படி பயப்படுறியே, நீ எப்படி அவர்கிட்ட லவ் சொல்ல போற? உனக்கு பதிலா நான் வேணா சொல்லட்டுமா? போத வாங்குவ. சும்மா தான் சொன்னேன், அதான பார்த்தேன். சரி கூடு, இந்த தடவை நான் பேசுறேன். யார் அது திருப்பி திருப்பி கால் பண்றது? அதே நம்பர் தான். இவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தடவை அட்டெண்ட் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, இது விஜய் நம்பரா? விஜய் இருக்காரா? சொல்லுங்க, நான் விஜய் தான் பேசுறேன். அப்படியா விஜய், நீங்க என்ன பண்றீங்க? நான் ஐடில வர்க் பண்றேங்க. ஆமா, நீங்க யாரு? சரி, நீங்க இப்போ என்ன பண்றீங்க? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? அது எதுக்கு உங்களுக்கு? விளையாடாம நீங்க யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, எப்பவும் நீங்க ஒரு பொண்ண பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுவீங்களே, இப்போல்லாம் ஏன் பாக்க வரதில்ல? நீங்க இப்ப யாருன்னு சொல்றீங்களா இல்ல நான் போனை கட் பண்ணவா? விஜய் விஜய், கட் பண்ணிராதீங்க. நான் பிரீத்திகாவோட ஃப்ரெண்ட் ஜனனி. ஜனனி நீங்களா? ஆமா, பிரீத்திகா எப்படி இருக்காங்க? உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கா? நான் தான் இனி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அதனாலதான் அவங்கள பார்க்கவும் வர்றதில்ல. அப்புறம் ஏன் என் மேல கோபமா இருக்காங்க? நீங்க பார்க்க வராததுனாலதான் உங்க மேல கோபமா இருக்கா? என்ன சொல்றீங்க? அப்படின்னா பிரீத்திகா என்ன லவ் பண்றாங்களா? அதை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? நான் அவகிட்டயே குடுக்கறேன், பேசுங்க. ஹலோ பிரீத்திகா. விஜய். பிரீத்திகா ஏன் அழுகுற? சாரி. எதுக்கு சாரி? உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. இப்போ நீ என் கூட பேசிட்டீல, அது போதும் எனக்கு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? ஆமா. இன்னைக்கு ஏன் என்ன பார்க்க வரல? இன்னைக்கு வரலனா என்ன? நாளைக்கு கண்டிப்பா வரேன். சரி. பிரீத்திகா, உன்னை உன்னை கேட்கவா? கேளுங்க. நீ என்ன லவ் பண்றியா பிரீத்திகா?
என்ன கேட்டீங்க? என் காதுல விழுகல. நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்டேன். ஆமா. நிஜமாவா பிரீத்திகா? உனக்கு என்னைய புடிச்சிருக்கா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் ஆமா விஜய், நானும் உங்களை லவ் பண்றேன். அவ காதல சொல்லும் போதே சொகம் தாழல.